வந்து ஜென்ஸ் ஷர்ட்டு ஃபுல் ஹேண்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். டைட் ஃபிட்டிங் ஷர்ட்டு, இப்போ உயரம் 29.5, ஷோல்டரு 19, கை நீளம் 26, ஜெஸ்ட் 38, காலர் 16, தட்லூஸ் வந்து 11.5 x 11.5, கை லூஸ் வந்து 13.5, பேக்கில் வந்து 22.5 x 22. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் போட போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இப்போ தான் இதுதான் துணி, துணியை வந்து கோடு போட்ட துணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்ட போகிறோம். புல்லாண்டு சட்டு வெட்டுறேன். பட்டி வந்து உள்பட்டி. லைட்டாக அந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வயிறு இருக்கிறனால லைட்டாக கிராஸ் பண்ணிக்கணும். 29.5. ₹29 ஒரு இஞ்சு கூட வைக்கிறேன், 30 வைக்கிறேன். கழுத்து இறக்கம் ஷோல்டர் வந்து 19, 2.5 நான் இறக்குறேன். பாடி 38, 8.5 இறக்குறேன். 8.5 அதில் அதில் டபுள் ஆக்குனா 17, 6.5 கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உயரத்தோட கோடு, ஷோல்டரோட இறக்கத்தோட கோடு, முண்டா இறக்கத்தோட கோடு, இது வந்து வயிறு பகுதியோட கோடு. எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ இங்கே வந்து 2.5 வச்சோம், இங்கே 2.5 வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து 19, 9.5 + 1 9.5 வச்சுக்கோங்க. 9.5 4.5 மட்டும் ஃப்ரண்டில் கூட வச்சுக்கோங்க. இங்கே தட்லூஸ் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன், 11.5 x 1.5 இங்கே 11.5 x 12, 12, இந்த இடத்துல மட்டும்தான் வயிறு, இங்கே வயிறு கிடையாது, இங்கேயும் லைட்டாக வயிறு, 11.5 வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பெண்டு ஸ்கேல் வந்து இந்த இடத்துல பள்ளம் கொடுங்க. பள்ளம் கொடுத்துட்டு இந்த வயிறுக்கு தகுந்த மாதிரி பள்ளம் கொடுத்து போட்டுங்க. இந்த பள்ளம் கொடுத்துட்டு இந்த இடத்துல பெண்டு பண்ணிக்கங்க. இப்போ இதுக்கு இதுக்கு கிராஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன். இப்போ 38 பாடி, 9.5 மார்க் பண்ணுங்க. 9.5 ஒரு இஞ்சு உள்ளே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டேன். இப்போ முண்டா தையல் போட போகிறோம். ரொம்ப குடையாமல் லைட்டாக குறைஞ்சி எடுத்துங்க. இப்போ ஏரோ எவ்வளோ பண்ணலாம்? ஏரோ வந்து இங்கேருந்து 1.5 வச்சுக்கோங்க. 1.5 வச்சுட்டேன். 1.5 வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து 6 பாதி இப்படியே மெதுவாக வந்து மெதுவாக உள்ளே மேலே ஏற்றிக்கோங்க. லைட்டாக 1.5 கேப் போதும், தச்சா 2 மேலே ஏறிடும். இப்போ எல்லாமே பார்த்துட்டிங்க, ஃப்ரண்ட்டு போட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து 6 வச்சுங்க. 6 வச்சுட்டு அழகாக அந்த இடத்துல லைட்டாக ரவுண்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல மேலே தூக்கிடுங்க. இப்போ 38 பாடி, 8 இறக்கிட்டேன். சும்மா பாக்கெட் வரைகிறேன். இங்கேருந்து 2.5 நோத்திங்க, 2.5 5 பாக்கெட்டு. அஞ்சு கஞ்சரை பாக்கெட்டும் வரைஞ்சிட்டோம். இப்போ வெட்ட போகிறேன். வெட்டுவதே கவனமாக பாருங்கள். கனெக்ட் பண்ணி வைக்கிற வயலெல்லாம் அந்த காலத்தில் வச்சாங்க. இப்போ பாடி லூஸை கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா தப்பு வந்துடும். அதனால் அந்தந்த அளவுகளை எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வெட்டியிருக்கோம். ஃப்ரண்ட்டு கரெக்டாக இங்கேருந்து ஹோல் பண்ணி கரெக்டாக எல்லாமே அக்யூரட்டாக வெட்டியிருக்கோம். இப்போ இங்கே அர்க்காட் பண்ண போகிறேன். இங்கே அர்க்காட் பண்ணுங்க. இங்கேயும் ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக அந்தந்த இந்த இடம் மட்டும் பர்ஃபெக்டாக வெட்டிடுங்க. வச்சுட்டோம். இப்போ இப்போ ஃப்ரண்ட் வெட்டினது பார்த்துட்டு பேக் வெட்ட போகிறோம். அதனால் ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே இடத்துல நம்ம எடுக்க போகிறோம். 2.5 வைக்கிறோம். 22 11.5 x 11 வைக்கிறேன். மேலே வந்து 22.
இங்கே பாருங்க 11.5 இங்கே வைக்கிறேன் கரெக்டாக, இங்கே 11.25 வைக்கிறேன். இப்போ இங்கேருந்து 1.5 இறக்கிக்கோங்க, 1.5 இறக்கி நேராக ஒரு கோடு சோல் இருக்கு, பேக் வந்து 19.9 அப்படியே வச்சுங்க. சோல்டர் அப்படியே பாதியால வச்சிருங்க. பின்னாடி வந்து 3/4 இன்ச் குறைச்சிருங்க, ஏன்னா அப்போ தான் பின்னாடி வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும், இதை விட ஃப்ரண்டை விட பேக் வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ பேக் கம்மியாக வச்சுட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வயிறு பகுதி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் கொஞ்சோண்டு பின் சைடு எடுத்து விட்ருங்க. பின் சைடு வந்து எடுத்து எதுக்காக சொன்னால் பின்னாடி வந்து வயிறு இருக்கிறனால பின்னாடி ஒன்றுமே இருக்காது, அதனால் பேக்கில் வந்து கொஞ்சோண்டு வந்து இந்த சைடு இந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு பேக்கில் மட்டும் கொஞ்சோண்டு பெண்டு பண்ணிடுங்க. பேக்கில் மட்டும் எடுத்து விட்ருங்க. பின்னாடி வந்து டாட்டு போடுவோம், இப்போ டாட்டு போடாதனால ஒரு பள்ளத்தை எடுத்து விட்டோம், லைட்டாக ஒரு பள்ளம் எடுத்து விட்டோம். எடுத்து விட்டு இப்போ இருக்குதான்னு பார்த்துருவோம், 22 இருக்கு. இங்கே 22 இருக்கான்னு பார்த்துருவோம், 22 இருக்கு. இந்த பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணணும். முன்னாடி வயிறு இருக்கும், பின்னாடி பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிடணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேக் வந்து மேலே ஏறி இருக்கும், ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இறங்கி போகும், ஃப்ரண்ட்டு வந்து இறங்கியிருக்கும், பேக் வந்து ஏறி இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், வெட்டிங்கன்னா தான் வயிறு சட்டைகளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வயிறு இருக்குது, வயிறுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டியிருக்கேன். பேக்லேயும் அழகாக வந்து கொஞ்சோண்டு குறைச்சிட்டேன் பின்னாடி வந்து லூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. பெரும்பாலும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடிமேட் சட்டை மாதிரி ஸ்ட்ரெயிட் தான் போட்டு வெட்டுவாங்க, நான் ஸ்ட்ரெயிட் போட மாட்டேன், கிராஸ் தான் போடுவேன், லைட்டாக கிராஸ் போட்டுக்குவேன். கிராஸ் எதுக்கு போகிறேன்னா கை இசிஞ்சு கொடுக்கறதுக்காக. இப்போ 26னாக்க 2 இன்ச் மைனஸ், 24.5 ஒரு கோடு போட்டுங்க. இப்போ 38 இன்ச் பாடி கை லூஸ் எவ்வளோன்னு பார்க்கணும், 13.75, 9 இன்ச் மட்டும் இங்கே போதும், 6 இன்ச் மைனஸ் பண்ணிக்க. ஏன்னா ஃபிட்டிங் சட்டை கப்பு வந்து பார்த்தீங்கன்னா 9.5 நான் 9.5 4.75 வைக்கிறேன், 6 இன்ச் தையலுக்காக வச்சுட்டேன், 13.75 7.5 வச்சுட்டேன். இப்போ பெண்டு பண்ணி போடுறேன், ஸ்கேலை வந்து நல்லா பெண்டு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பள்ளம் கொடுத்துங்க, இந்த இடத்துல கை வந்து முட்டி இருக்கும், அந்த முட்டிக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் அப்படி மாற்றி போடுங்க. இந்த இடத்துல மேடு, இந்த இடத்துல பள்ளம், இப்படி பண்ணிட்டோம். இப்போ வந்து 38, 9.5 வேணும், 9.5 இருக்கிற கரெக்டாக இருக்குது, 10 இன்ச் கரெக்டாக இருக்குது. 6 இன்ச் தைச்சவொடனே இவ்வளோ தையல் பிடிப்பாங்க, இங்கே தையல் பிடிச்சவொடனே 9.5 வந்துடும், 9.5 கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல வெட்டும்போது கரெக்டாக எவ்வளோ கப்பு வந்து 2 இன்ச் கப்பு கேட்டிருக்காங்க, 24.5 அரைஞ்சி தைச்சது போக 24 வரும், கை நீளம் 26. கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல பள்ளம், இந்த இடத்துல மேடு கொடுத்து வெட்டியிருக்கேன். கை லூஸ் வந்து கை வந்து கப்பு வந்து 9.5 கப்பு, 9.5 கப்பு கரெக்டாக 9.5 வச்சுருக்கேன், தையலுக்காக 3/4 இன்ச் வச்சுட்டேன். கை லூஸ் 13.75,
13 முக்காலுக்கு 7 ஒரு புள்ளி வச்சிட்டோம், கொஞ்சோண்டு ஒரு புள்ளி கூட இருக்க கொஞ்சம் கம்மி பண்ண போகிறேன். அந்த கை லூஸ் எங்கே இருந்து பார்க்கணும்னா, இங்கேருந்து 15 வச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கை லூஸ் இருக்கும், கை லூஸ் கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கவர் தட்டு எடுக்க போகிறேன். கவர் தட்டு எடுத்துட்டோம். இப்போ இங்கேயும் அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இங்கேயும் எடுத்துடும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 வருதான்னு பார்த்துக்கணும். 9:30 வருது. இங்கே வந்து நம்ம 8:30 தான் வரணும். 8:30 இருந்துச்சு, இங்கே 9:30 வரணும். கரெக்டாக 4 வந்து பக்காவாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை ஓப்பன் இட்டப்படும். இது வந்து பின் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இப்போ கை வந்து கரெக்டாக நம்ம வெட்டியிருக்கோம். இதில் வந்து கரெக்டாக இங்கே அர்க்காட் பண்ணிக்கோங்க. அர்க்காட் பண்ணிட்டு இப்போ வந்து கரெக்டாக அந்த அர்க்காத்துலேருந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டு 4 இன்ச் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ கப்போட இது ஓப்பன் வந்து 5:30 நான் வைக்கிறேன். 5:30 வந்து ஓப்பன் வச்சுட்டேன். பின் சைடு ஓப்பன் வெட்டியிருக்கோம், எல்லோரும் பார்த்துட்டீங்க. பின் சைடு ஓப்பன் வெட்டியிருக்கோம், முன் சைடு வெட்டலை. இப்படி வச்சு பார்த்தாலும் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஃபாலோயிங் கரெக்டாக இருக்கணும். இருந்தால் ஓகேன்னு அர்த்தம். அப்புறம் ஷோல்டர் வெட்டுவதை கவனமாக பாருங்கள். ஷோல்டர் வெட்ட போகிறோம். ஷோல்டர் வெட்டதே ஷோல்டரோட அகலம் 5.5 வச்சுங்க. 38 இன்ச் பாடி, 38 இன்ச் பாடிக்கு 6 இன்ச் வைக்கலாம். 5.5 நான் வைக்கிறேன், ஏன்னா ஃபிட்டிங் சட்டனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ 19:19 9:30 பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி 9:30 வச்சுருக்கோம். இந்த 9:30 அப்படியே இங்கே வச்சுருங்க. வச்சுட்டோம். இப்போ 9:30 இங்கே வச்சுட்டோம். இப்போ இங்கே எவ்வளோ வச்சோன்னு பாருங்கள். இங்கேருந்து 2.25 வச்சுருக்கோம். இந்த 2.25 இங்கே வச்சுருங்க. 2.25 வச்சுட்டோம். இங்கேருந்து எவ்வளோ இறக்கணும்னு பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ இறக்கணும், 2.5 இறக்கிருக்கோம். 2.5 அப்படியே இறக்கிருங்க. 2.5 இறக்கி நேராக ஒரு கோடு. இப்போ 2.25 நேராக இது ஒரு கோடு. இப்போ ஃப்ரெண்டில் எவ்வளோ வச்சோன்னு பாருங்கள். ஃப்ரெண்டில் வந்து 9.25 வச்சுருக்கோம். இந்த 9.25 இங்கே வச்சுருங்க. 9.25 இங்கே வச்சுட்டோம். வரேன். இதிலேருந்து நேராக இப்படி ஒரு கோடு, இதிலேருந்து இது கோடு. இப்போ பேக்கு கரெக்டாக வச்சுருக்கோம். பேக்கில் வந்து 9:30 இருக்குது, ஃப்ரெண்டு 9:30 இருக்குது. பேக் 9:30 கரெக்டாக வச்சுட்டோம். 9:30 ஃப்ரெண்டு வச்சுட்டோம். கழுத்து என்ன, கழுத்து இந்த 2.5 வச்சுட்டோம். இங்கே என்ன இறக்கிருக்கமோ வச்சுட்டோம். அழகாக வந்து இந்த கோடு போடுறோம். இதில் பேக் இப்போ ஃப்ரெண்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சு அப்படியே உல்டா பண்ணிட்டோம். ஷோல்டரை வெட்டி எடுத்துட்டோம். அப்படியே அது என்ன இருக்கோ அதே பிரகாரமே வெட்டிடுங்க. வெட்டிட்டுனா சிறப்பாக இருக்கும். இப்போ பேக்கில் வச்சு பாட்டுறோம். இது பேக்கு. கரெக்டாக 19 கரெக்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கரெக்டாக போய் உள்ளே உட்காந்துக்குச்சு. ஒரு புள்ளி மட்டும் கூட இருக்குது, பார்த்துருவோம். கரெக்டாக இங்கே வச்சுருக்கோம். பேக்கில் அக்யூரேட்டாக வந்துடுச்சு. பேக் வந்து கரெக்டாக போகுது பாருங்கள். எல்லாமே அக்யூரேட். இப்போ ஃப்ரெண்டு வைக்க காட்டப்பேன். ஃப்ரெண்டு பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து 4 இன்ச் ஒரு புள்ளி வந்து கழுத்து வெட்டுற மாதிரி வச்சுருப்பேன். இது ரெண்டும் ஜாயிண்ட்டு கரெக்டாக எல்லாமே சேர்ந்துருச்சு. இப்போ வந்து கை வச்சு பார்க்க போகிறோம். கை வந்து பர்ஃபெக்டாக நம்ம வெட்டியிருக்கோமா, கரெக்டாக வந்து கரெக்டாக நம்ம போய் செக் பண்ணணும். வச்சுட்டோம்.
இப்போ ஷோல்டர் இங்கே பிடிச்சிங்க, ஷோல்டரை வந்து இப்படி ரெண்டாக மடக்கிக்கோங்க, ரெண்டாக மடக்கிட்டு இங்கே வச்சுருங்க. கால் இன்றைக்கி தையலுக்காக விட்டுருங்க, விட்டுட்டோம். இப்போ கையை இங்கே வச்சுட்டோம். இப்போ பேக்கை பேக்கும் ஃப்ரண்ட்டையும் வச்சு பார்க்க போகிறோம். அரைஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் சிறப்பு. இங்கே தப்பாங்க, அரைஞ்சி வெட்டுற மாதிரி வச்சுருப்பேன். அழகாக வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு, எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது. வந்து கொஞ்சோண்டு இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு புளி தட்டி விட்ருங்க. இந்த இடத்துல ஒரு புளிக்கு மட்டும் தட்டி விட்ருங்க. பின்னாடி வந்து கிராஸ் இழுத்து வாங்கும், இழுத்து வாங்கிறதுக்காக ஒரு புளி மட்டும் தட்டி விட்ருங்க. தட்டி விட்டோம், ஓகே. இப்போ ஷோல்டரு நம்ம வெட்டினது பார்த்துட்டீங்க, ஷோல்டரும் அழகாக வெட்டினது பார்த்துக்கிங்க. இப்போ கையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் வச்சு காட்டுற பாருங்க. கையும் அழகாக இதில் வச்சுருவாங்க, இதில் வச்சுட்டு இதில் தச்சு அழகாக டபுள் தையல் வச்சு டபுள் தையல் போடுவாங்க. இப்போது புக்கை லேட்டஸ்ட்டுக்கு நம்ம வெட்டியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சா சிறப்பாக இருக்கும். ஃபுல்லாண்டு செட்டு வெட்டும் பயிற்சிக்கு பார்த்துட்டிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டு அழகாக நம்ம வெட்டியிருக்கோம். பேக்கு அதே மாதிரி இங்கே பள்ளம் கொடுத்து வெட்டியிருக்கோம். வயிறு இருக்கிறனால பின்னாடி பள்ளம், ஷோல்டரும் கரெக்டாக வெட்டிட்டோம். அது மாதிரி கை பார்த்தீங்கன்னாக்க கையும் அழகாக நம்ம பண்ணியிருக்கோம். கை லூஸ் வந்து 13.5, 13.5 தச்சவொடனே 13.5 வர மாதிரி, இங்கிட்டு காலஞ்சி இங்கிட்டு காலஞ்சி தச்சவொடனே 13.5 வர மாதிரி பண்ணியிருக்கோம். அது மாதிரி 9.5 இங்கே வச்சுருக்கோம் கம்ப்ளீட்டாக. இப்போ வந்து முண்டா வந்து லூஸ் வந்து 9.5 இருக்கணும், 9.5 இருக்குது. கப்பு பார்த்தீங்கன்னாக்க கப்பு வந்து 9.5 கப்பு தச்சவொடனே 9.5 வர மாதிரி ஃப்ளீட்டுக்கு தனியாகவும் எல்லாமே வச்சுருக்கோம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், வெட்டினா சிறப்பாக இருக்கும். இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே டெய்லரிங்கில் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளர்கள். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தேலகம்.